இன் நவம்பர், போன வருஷம் நவம்பரில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சடனாக. ஸோ ஒரு ரெண்டு 2.5 மாதம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். வீட்லேயே உட்காந்துருந்தேன், யார்கிட்டையும் பேசலை, வாரக்கணக்கில் குளிக்காமல் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசித்து யோசித்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஒருத்தர் வந்து என்னை திட்டினாங்க, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு என்ன பைத்தியமா, என்ன பண்ண முடியும், யூ ஹாவ் டு மூவ் ஆன் இன் லைஃப், இப்படி பண்ணாதே. ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த அவதார வேட்டைன்னு ஒரு படம், இதுக்கு முந்தின போன வாரம் நடந்த ஆடியோ லான்ச் கிடையாது இது சொல்கிறேன், அந்த ஸ்டேஜில் அந்த படம் வந்தது. வேண்டா வெறுப்பாக தான் போனேன். ஆனால் திஸ் ஹோல் குரூப் ஃபார் இட், வி ஆர் விநாயக், வசந்த், ஹூஎல்ஸ், எல்லோரையும் நேம் பண்ணி காசி சார், தே சேஞ்ச் மை லைஃப். சந்தோஷம், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே கொடுத்து டோட்டலாக பழைய சொன்ன மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ ஐ ரியலி தேங்க் தேம் ஃபார் ஆல், யூனோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் தி ஆர் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. அது என்றைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இங்கே இன்னொருத்தர் சைலண்ட்டாக இருக்கார், நாங்கள் ரொம்ப பேசினதில்லை, ஆனால் ஐ திங்க் ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ஐ திங்க் அக்கு சார். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். இன்னொரு பெரிய சந்தோஷம், இந்த படத்து இந்த ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் மூணு பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க, மூணு பேர் கூட நாவக் பண்ணியிருக்கேன். மிச்ச பேர் பேரரசு சார் சீக்கிரம் நடிக்கும், பட் கரு பழனியப்பன் சார், தியாகராஜன் சார், வெங்கடேஷ் சார் எல்லாருக்கிட்டையும் படம் பண்ணியிருக்கேன். அண்ட் இட்ஸ் அ வெரி மேசிவ் ஸ்டேஜ், வெரி வெரி பிக் பீப்புள், அண்ட் தே ஹவ் கம் டு பிளெஸ் விநாயக் அண்ட் த ஹோல் டீம் அண்ட் வசந்த். ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். ஐ ஆல்சோ விஷ் சிந்து ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஹர் ரோல் அண்ட் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஜம்ப் அது. ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.